வாணியம்பாடி அடுத்த அம்பலூர் பாலாற்றில் மணற்குள்ளையை தடுக்க கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அம்பலூர் காவல் நிலையத்தில் விவசாயிகள் சங்கம் சார்பில் புகார் மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த அம்பலூர் எக்லாஸ்புரம் வடக்குப்பட்டு சங்கராபுரம் ஆகிய இடங்களில் பாலாற்றில் மாட்டு வண்டி இருசக்கர வாகனத்தில் இரவு நேரத்தில் அதிக அளவில் மணற்குள்ளை நடைபெற்று வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக பாலாற்றில் நீர்வரத்துயின்றி பாலாற்றை நம்பியுள்ள கிராம விவசாயிகள் வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்து வருகிறது. இந்த பகுதிகளில் தென்னை விவசாயம் அதிகமாக உள்ளது. கடந்த காலத்தில் கடுமையான வறட்சியின் காரணமாக 1000கணக்கான தென்னை மரங்கள் தண்ணீர் இன்றி காய்ந்துவிட்டது. இதனால் 50 வருடங்களாக பராமரித்து வந்த தென்னை மரங்கள் காய்ந்துவிட்டது. இதனால் விவசாயிகள் பெருமளவில் நஷ்டம் ஏற்பட்டு விவசாயிகள் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வந்த நிலையில் தமிழகம் மற்றும் ஆந்திர மாநிலத்தில் பெய்த மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளம் வந்து நீர்நிலைகள் நிரம்பி வழிந்தது. தற்போது கோடை காலத்தில் நீர்வரத்துயின்றி காணப்படுகிறது. இரவு நேரத்தில் அதிக அளவில் மணல் கொள்ளை காரணமாக ஆறுகள் பள்ளமாகவும் பாலாற்றில் இருந்து பாசன வசதி பெறும் ஏரி கால்வாய்கள் மேடாகவும் மாறிவிட்டது. இதனால் 2 வருடங்களாக பாலாற்றில் தண்ணீர் வந்தும் பல ஏரி கால்வாய்களில் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் ஏரிகள் தண்ணியின்றி வறண்டு கிடக்கிறது. இதனால் பாலாற்றை நம்பியுள்ள கிராம விவசாயிகள் வாழ்வாதாரம் முற்றிலும் அழிந்து வருகிறது. இந்த பகுதிகளில் தென்னை விவசாயம் அதிகமாக உள்ளது. மேலும் வாணியம்பாடி நகரம் பேரூராட்சி கிராம பகுதிகளில் குடிநீர் விநியோகம் பாதிப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாலாற்றில் கள்ளத்தனமாக மணல் எடுப்பதை காவல்துறை இதுவரையில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாலாற்றில் இருந்து அள்ளப்படும் மணல் வெளி மாவட்டத்திற்கு லாரி மூலம் விற்பனை செய்து மணல் கொள்ளையர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இப்பகுதி விவசாயிகள் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மணல் கொள்ளையை பற்றி வருவாய்த்துறைக்கும் நன்றாகவே தெரியும்.